உப்பு தண்ணியை ஊற்றினாலும் சப்பத்தண்ணியை ஊற்றினாலும் முளைச்சி வர இலைக்கு ருசி ஒன்று தான். அதுங்க குடும்பம் உண்டா புருஷன் புருஷனா இருக்கணும், பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணுங்க. இவ சொல்ற பேச்சே கேட்கறது இல்லைங்க. கன கச்சிதமா இருக்க. பேச்சில் இருக்கிற பக்குவம் மற்ற விஷயத்துல இல்லையே நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமாங்க. வெதை கரெக்டா ஊனலன்னா வேறு எப்படி பிடிக்கும்? உன் பேர் என்ன? மறந்துட்டனே. செந்தமிழுங்க. சரி, நீ என்ன பண்ற? ஈரோட்டுக்கு தேங்காயெல்லாம் ஏறிட்டு இருக்கு, நீ அதெல்லாம் கொஞ்சம் பாரு. அதுக்குள்ள உன் பொஞ்சாதிக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி வைக்கிறேன். போ. சரிங்க. போய் பாரு, அதுக்குள்ள இங்கே நான் சரி பண்ணி வைக்கிறேன். என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணி வைக்கிறேன். என்னம்மா நீ, என்ன பொண்ணுமா நீ? குடும்பம்னா நாலு நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் அனுசரித்து தான் போகணும். என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்க வேண்டியதானே? உனக்கு பணம் காசு வேணும்னாலோ பழக்கழக்க வேணும்னாலோ என்ன மாதிரி பெரிய மனசை நான் அனுசரிச்சுக்கிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. பார்த்து பார்த்து குனிஞ்சு குனிஞ்சு வா. என்ன நீ சின்ன பிள்ளையாட்ட சினிங்கிட்டு இருக்கிற? பெரிய மனுஷனா இருக்கல்ல, பார்த்து பதுவுசா நடந்துப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் புள்ள மணிமேகலையை விட்டுட்டு தூப்புலேயே கிடையா கிடக்குறன்னா எதுக்கு? எல்லாம் இதுக்கு தான். உங்களுக்கு 12 வயசு, அவளுக்கு ஆம்பளை புள்ளன்னா கொள்ள பிரியம். பெத்துக்கிட்டது பொம்பளை புள்ளங்கிறதால அவள் கையால் வளர்ந்த ஆம்பளை வாரிசு நீங்கள் தான். அவள் விட்டுட்டு போன ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் நீங்கள் தான் கட்டி காத்து பார்த்துக்கிறீங்க. மணிமேகலையும் அவள் விட்டுட்டு போன சொத்துதான். எனக்கு அப்புறம் அவளை கட்டி காப்பாற்ற வேண்டியது நீங்கள் தான். என்ன யோசனை மாப்பிள்ள? உலகத்தில் எவனும் யோக்கியம் கிடையாது. நம்ம பரம்பரையில் ரெண்டு ஒண்டாட்டிங்கிறது சர்வ சாதாரண விஷயம் மாப்பிள. மீசையை முறுக்கிறது மட்டும் வீரம் இல்லை மாப்பிள, மூளையையும் முறுக்கணும். நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்தில் தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நாம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக குடும்பத்தை நடுத்தரில விட்டுற முடியும். யாரோ என்னமோ சொல்லிவிட்டாங்களாம், உடனே வா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற. நாங்களும் இவர் வேட்டியை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துடணும். மகளை மதிக்க வேணாம், ஒரு மனுஷனாவது மதிக்கலாம்ல. மனுஷன் நான் கஷ்டப்படு, என் தகுதிக்கு இதுக்கு மேல எப்படி? நடந்துருச்சு எம்பட்டு தைரியம் இருந்தா மணிமேகலை கட்டிக்கிறேன்னு சொல்லி என் கிட்டயே கேப்ப. பாரு பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிரும். என்னையா பொறுமையா இருக்கிறது? அப்போ என்னை விட உங்க அக்கா புருஷன் தான் உனக்கு பெருசா போயிட்டான்ல. அப்ப என்னை விட உன் பொண்டாட்டி உனக்கு பெருசா போயிட்டான்ல? அப்படி இல்லைங்க மாமா, நானும் அவ்வளோ விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 5 வருஷமா குழந்தை இல்லைங்கிறது தவிர எங்களுக்குள்ள எந்த சந்தோஷத்துக்கும் குறையில்லை மாமா.
அப்ப இருக்கிற சொத்துக்கெல்லாம் வாரிசு யாரு? ஒண்ணுமே இல்லாம எவனுக்கோ என் பொண்ணை கொடுக்கறத விட உரிமையோட உங்களுக்கு ரெண்டாம் தாரமா இருக்கிறது தான் அவனுக்கு பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன். வாரிசுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க கொஞ்சாதிக்கும் நாளைக்கு அவசியமான ஒன்று. பொம்பளைய அடிச்சு சொல்றதை விட அணைச்சு சொல்லுங்க மாப்பிள. அவனை போச்சொல்லுங்க, அவனை விரட்டி விடு, போச்சொல்லு, போச்சொல்லு, அங்க வேணாம், அங்க நாய்களா. வேணாங்க சொல்றத கேளுங்க. கொலகாரனாவதுக்குள்ள அவனை கூட்டிட்டு போச்சு, அவனை கூட்டிட்டு போ சொல்லு, அவனை கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ சொல்லு, இந்த இடத்த விட்டு டாக்டர் ஆவருமா, இன்ஜினியர் ஆவருவான்னு ராப்பகலா கண்ட கடவே எல்லாம் மண்ணாக்கி போட்டு இந்த பச்சை பிள்ளைய எடுத்துட்டு வந்து நிக்கிறானே, இந்த துரோகியா நம்ம புள்ள. டேய், உன்னால இப்படி நானும் எப்படா நல்லவன் மாதிரி நடிக்க முடியுது? வயசு என்னடா? இன்னை வரைக்கும் உன்னை குழந்தை மாதிரி தானடா பாத்துக்கிட்டு இருக்கோம், நீ ஒரு விசப்பூரான்டா, எங்களை விட்டுருங்க, நாங்க இங்க வச்சு போயிடுறோம். அவங்க எங்க போவாங்க? மன்னிச்சு மனச மாத்தி அவங்களை உள்ள கூப்பிடுங்க. மனச மாத்திக்கவா? இப்படி ஒரு வார்த்தையை நீ சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேனங்க போய் தொலைங்க. உமா ஊரை கெடுக்கும், பெருசாலி வீட்டை கெடுக்கும்ன்றது சரியாதான் இருக்கு. எங்க போயிருக்கான்னு நீயாச்சும் தேடி பார்க்கலாம்ல? நானு நாலஞ்சு நாளா சோறு தண்ணி இல்லாம தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் எனக்கு என்னமோ ரொம்ப தூரம் போயிருப்பான்னு தோணுது. என்ன, வெளியூர் பயணமா? தாராபுரத்துல
ஒரு 40 நாள் வேலை. அதான் கிளம்பிக்கிட்டு. எங்களால் இனிமே இப்படியே இருக்க முடியாது. இளவு நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும். அப்புறமா நீ வா அல்லது போ. ஆமையா ஆமையா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறதுல தான் உங்க அப்பாவுக்கு ஒரு தெம்பு, எனக்கு ஒரு ஆறுதல். வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா? அடியே, அவன் ஒரு பொண்ண மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போகணும், கிளம்பு. என்ன பண்ணுவீங்க?